श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकजयसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मत्कुरुपरम्पराये नमः. போன அதிகரணத்துல பிரம்ம வித்தியினுடைய பலன் எது அப்படின்னு கேட்டுண்டு வித்தியை ஆரம்பிக்கிற சமயத்துல அதுலேருந்து உபாசனத்துக்கு முன்னாடி பண்ணப்பட்ட சஞ்சித கர்மாக்கள் அழிஞ்சு போயிடும், நாசமாயிடும். உபாசனத்துக்கு பிறகு வரக்கூடிய அபுத்திபூர்வகமான பாபங்கள் அவையெல்லாம் வந்து ஒட்டவே ஒட்டாது. புத்திபூர்வக பாபங்கள்லாம் பிராயசித்தம் பண்ணினா உடனே போயிடும், அல்லது அது பண்ண முடியல என்ன பகவான் லகு சிக்ஷையை அனுகிரகிச்சு நம்மளை வந்து கரையேற்றிடுவான் அப்படின்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். இப்ப அதுக்கு பேர்ல ஒரு கேள்வி வந்தது இந்த அடுத்த அதிகரணத்துக்கு, இத்தராதிகரணம். இதுல என்ன கேட்கிறாருன்னா, பாபம் புண்ணியம் அப்படின்னு சொல்றோம், இதுல பாபகர்மாக்கள் உண்டிதான் ஒட்டாது நாசத்தை அடையும் அப்படின்னு சொல்றீங்களா, அல்லது புண்ணிய கர்மாக்களும் ஒட்டாது புண்ணிய கர்மாக்களும் அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்றீங்களா அப்படின்னு கேள்வி வருது. ஏன் இது மாதிரி வரணும் அப்படின்னாக்கா, லோகத்துல புண்ணியம்னாக்க எல்லாரும் விசேஷமா கொண்டாடும், இவன் புண்ணியாத்மா, இவன் புண்ணியத்தை பண்ணினவன், அதனால அவனை சேவிக்கணும் அப்படின்லாம் கௌரவிக்கிறோம். யாராவது ஒருத்தர் உபகாரம் பண்றவன், நாலு பேர் கொடுக்குறான், ஆத்த கொடுக்குறேன் இச்சு கொடுக்குறேன்னு கொடுத்தான்னாக்கா அதெல்லாம் பார்த்து நம்ம கொண்டாடுறோம், எப்பேற்பட்ட தாத்தா இவன், இவனுக்கு ஔதாரியம் எவ்வளவு இருக்குன்னு கொண்டாடுறோம். இந்த மாதிரி புண்ணிய கர்மாக்களை பண்ணவாள் நம்ம கொண்டாடிட்டு இருக்க முடியோ, அப்படி இருக்கச்சு இந்த புண்ணிய கர்மாக்களை பண்றவன் அவனுடைய புண்ணியம் கூட நாசமாயிடும்னு சொன்னாக்கா அவ புண்ணியமே பண்ண மாட்டான் லோகத்துல யாரும், அது கூட அதர்மம்னு ஆயிடும். அதனால் லோக பிரசித்தி புண்ணியம்னாக்க விசேஷமா இருக்குது, அதனால அது போகுமா போகாதா அப்படின்னு சந்தேகம் வந்துடுது. அதனால இந்த அதிகரணம் ஆரம்பிக்கிறார். அது மட்டும் இல்ல, சில வாக்கியங்கள் இருக்கு, அந்த வாக்கியங்கள் எப்படி இருக்குன்னாக்கா சுகிருத துஷ்கிருதே தூணுதே அப்படின்னு இருக்கு. புண்ணிய பாப்பே அஸ்வைவ ரோமானி விதூய பாபம் அப்படின்ட்டு சந்திரிய வராகோ முகாத்திரமச்சே அப்படின்னு வாக்கியம் இருக்கு, அது பாபம் உண்டி சொல்றது. ஆனா புண்ணிய பாப்பே விதூய அப்படின்னு புண்ணியம் பாபம் ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்றது. ஸ்ருதிகள்ல பாபசப்தம் உண்டி இருக்கு, புண்ணியம் பாபம் ரெண்டும் சேர்ந்து இருக்கு. த சுகிருத துக்கிருதே தூணுதே புண்ணிய பாப்பே விதூய, அது மாதிரி பாபத்தை விதூய பாபம் அப்படின்னு பாபத்தை உண்டியும் சொல்றக்கு புண்ணிய பாபத்தையும் சொல்றது சேர்த்து இருக்கு. இப்படிலாம் இருக்கிறதுனால சந்தேகம் சொல்றது, அதனால புண்ணிய கர்மா கூட நாசத்தை அடையுமா அல்லது பாபகர்மா உண்டிதான் அடையுமா அப்படின்லாம் கேள்வி வருது. அதனால இந்த அதிகரணம் பிரவர்த்திக்கிறது. பூர்வபக்ஷம் என்ன சொன்னா, இங்க வந்து புண்ணிய கர்மா போகவே போகாது, புண்ணிய கர்மா ரொம்ப பிரசஸ்தமா இருக்கு, எல்லாரும் கொண்டாடுற புண்ணியகர்மாக்களை, புண்ணியகர்மாக்களை கொண்டாடுற சமயத்துல அதை போய் அழிஞ்சிடும்னு எப்படி சொல்லுவேணி, அது சொல்லவே முடியாது. காரணம் இன்னும் சில வாக்கியங்களை பார், சர்வே பாப்மான பிரதூயந்தே அப்படின்னு இருக்கு. சர்வே பாப்மானகான் தான் இருக்கு, அனைத்து பாபங்களும் எல்லாம் அழிஞ்சு போயிடுறது அப்படின்னு தான் சொல்லியிருக்கு, அங்க புண்ணிய சப்தம் இல்லை. அத மாதிரி பாபம் கர்ம ந சிருஷ்யதே, பாபகர்மாவானது ஒட்டதில்லை, பாபகர்மா ஒட்டாதுன்னு தான் சொல்றக்கு, புண்ணிய கர்மா ஒட்டல அப்படின்னு சொல்றா. இங்க நாசமோ ஒட்டுதல் இன்மையோ ரெண்டும் பாபகர்மாவுக்கு தானே இங்க சொல்றதுக்கு, ஏன் இது நாங்க சொல்லலை, எல்லாரும் ஒத்துக்கிற உபநிடம் சொல்றது, உபநிடம் சொல்றதுனால அப்படித்தானே ஏத்துக்கணும். அதனால பாபகர்மாக்களுடைய நாசம் தான் இங்க ஒத்துக்கணும், புண்ணியகர்மாக்களை ஒத்துக்கவே கூடாது, புண்ணியகர்மாக்களுக்கு இது கிடையாது
அது மட்டும் இல்லை, இது இருக்கு பாருங்கோ, இந்த புண்ணிய கர்மாக்கெல்லாம் தர்மம்னு பேரு லோகத்திலேயே சொல்றோம், தார்மிகன் அப்படின்னு சொல்றோம். அவன் வந்து புண்ணிய கர்மாக்களை பண்ணாக்கா அவனுக்கு தார்மிகன் பேரு, அவன் தர்மம் பண்றான் அப்படின்னு பேரு. இந்த தர்மம் இருக்கே இது வந்து உபநிடத்துக்கள்லாம் வித்யைக்கே உபயோகமா இருக்கும். அதாவது நம்ம நம்மளே சொல்றோம் புருஷசூத்திர யஜ்ஞேன யஜ்ஞம எதந்த தேவாக தானி தர்மாணி பிரதமான்யாசன் அப்படின்னு சொல்றோம். அதுல யஜ்ஞேன யஜ்ஞம் எதந்த தேவா தானி தர்மாணி, அந்த யஜ்ஞாதிகள் இருக்கிற கர்மா அவைகள் தான் தர்மசப்தத்தினால சொல்லப்படுகின்றன அப்படின்னு சொல்றது. அந்த யாகங்கள்லாம் இந்த பிரம்ம வித்தியைக்கு அங்கங்கள் அப்படின்னு நம்ம பார்த்துக்குவோம். யஜ்ஞாதி சுருதே அஸ்வரத்து அப்படின்றோம், யஜ்ஞேன தானேன தபசா அநாசிகேன அப்படின்லாம் இருக்கு. அதனாலையும் இங்க யஜ்ஞசப்தத்தினால் சொல்லப்பட்ட யாகம், அந்த யாகமானது பிரம்ம வித்தியைக்கு அங்கமா இருக்கே, அதனால உபாசனத்துக்கு அது அனுகூலமா இருக்குது. அதனால பக்திக்கு உபகாரமா இந்த தர்மசப்தத்தினால் சொல்லப்பட்ட புண்ணியகர்மா இருக்குது, அவைகள்லாம் யாகாதிகள் தான், யாகம் ஹோமம் தானம் அவைகள்லாம். அதனால இதெல்லாம் புண்ணியகர்மாக்கள், இவைகள் நாசத்தை அடையவே அடையாது, இவைகள் ஒட்டாது அப்படின்னு சொல்றதும் தப்பு. இன்னும் லோகத்துல யாரும் அதை பண்ண மாட்டா. அது மட்டும் இல்லை, நீங்க கணக்க தர்மசப்தம், தர்மசப்தத்தினால புண்ணிய சப்தத்தினால சொல்லப்பட்ட கர்மாவை ஒட்டாது அழிஞ்சிடும் அப்படின்னு சொன்னாக்கா, அப்ப தர்மம்ன்றதே அதர்மத்துவமா போயிடும், அதர்மத்துவமா வந்துடும், அதுக்கு அக பாபமா போயிடும். அது புண்ணியமா சொன்ன பதமானது ஒரு கர்மமானது பாப கர்மான்னு ஆயிடும். அப்படியானாலும் லோகத்துல புண்ணியமே பண்ண மாட்டாளே, புண்ணியம்னு அதுக்கு விலட்சணமா நம்ம அர்த்தம் பண்ணிருக்கோம், இது புண்ணிய கர்மா இது பாப கர்மா அப்படின்னு லோகத்துல நிறைய நம்ம சொல்லி எல்லாருக்கும் உபதேசம் பண்ணின்னு இருக்கோம். நல்லதை பண்ணு, நல்லதை பண்ணு, புண்ணியத்தை பண்ணு, போற இடத்துக்கு சேர்த்து வச்சுக்கலாம் அப்படின்னு எவ்வளவு சொல்றோம். அதனால புண்ணிய கர்மான்றது சாமான்யம் இல்லை. சித்தாந்த பிரகாரம் புண்ணிய கர்மாவுக்கும் நாசம் வருது, அது பாபம்தான், அது ஒட்டாது அப்படின்னு சொன்னாக்கா அவ என்ன ஆயிடும்னாக்கா அது அதர்மமா போயிடும், அகம் தோஷமா போயிடும், பாபமா போயிடும், அது ஒத்துக்க கூடாது. அதனால இது ஒரு தோஷம் வந்துடும். இன்னொரு விஷயம் ஒண்ணு சொல்றாரு, இது என்னன்னாக்கா சொர்க்காதிகள்லாம் வந்து நமக்கு தேவையில்லையே. ஒரு முமுக்ஷுவுக்கு எனக்கு சொர்க்கம் ஒன்றுன்னு ஆசைப்படுவேன்னா, எனக்கு வேண்டியது பகவத் இதுதான். என்ன நம்ம அத்தனை பேருமே பிரபன்னால் நம்ம எல்லாரும் முமுக்ஷுக்கள், நமக்கு எது பிடிக்கும், இந்த மாதிரி பகவான் அடையிறது தான் நமக்கு பிடிக்கணும், அப்படிதான் நம்ம பெரியவான போல வளர்த்துருக்கா. நம்ம மாத்திர காமிய கர்மான்றதும் பண்ணவே மாட்டோம், எல்லாம் பெருமாள் பிரமாதம் பண்றது. நீங்க அப்படி காமியகர்மா பண்ணா கூட சாத்திக தியாகம் பண்ணி வரணும், சாத்திக தியாகம் பண்ணி தான் அந்த காமியகர்மாக்களை அனுஷ்டிக்கிறோம் அப்படின்றதும் பிரசித்தியா இருக்குது. அதனால இந்த சொர்க்காதிகள்லாம் நம்ம ஆசைப்படவே மாட்டோமே. இந்த சொர்க்காதிகள்லாம் ஆசைப்பட்டு பண்றாங்க, அவைகள் தான் புண்ணிய கர்மான்னு சொல்லணும், அது மோட்ச விரோதி ஆச்சு. அதனால அது பாவமாவே இருக்கணுமே, அதனால என்ன வந்துருச்சு உனக்கு, அதுதானே சரி அப்படின்னு கேட்டாக்கா அதுக்கு பதில் சொல்ற, நீ இந்த பக்தி கோசரம் நீ ஒரு தர்மத்தை அனுஷ்டிக்கிறீர்கள், அதாவது பலத்தை எதிர்பார்க்காம பக்தி யோகத்துக்கோசரம் யாகங்கள்லாம் தான் அனுஷ்டிக்கிறான். நித்தபடி நம்ம பண்ணிட்டு இருக்கவேன், ஆராதனை பண்றோம், யாகம் பண்ணுவோம், அவபாதனம் பண்ணலாம், சந்தியாவந்தனம் பண்றோம், எத்தனையோ பண்ணிட்டு இருக்கோம். இந்த வர்ணாசிரம தர்மங்கள் அனுட்டிக்கிற மாதிரியோ அது அனுட்டிக்கச்ச அதுக்கு கூட பணம்லாம் வேணும், பணம் வேணும், அந்த பணத்தை செலவழிக்கணும், அந்த மாதிரி உடம்புனால கஷ்டப்படணும், அதுலேயும் அனிஷ்டம் இருக்கா இல்லையா. யாருக்குமே
கஷ்டப்படுறது யாருக்கும் பிடிக்க மாட்டேன்றது. உடம்ப கஷ்டப்படுத்திட்டு பணத்தை நிறைய செலவழித்து ஒரு கர்மாவை அனுஷ்டிக்கிறதுன்றது யாருக்குமே பிடிக்காது, யாருக்குமே பிடிக்காது. அது அனுஷ்டம் தானே. அது ஸ்லோகம் சொல்லுவார், புண்ணியஸ்ய பலன் எச்சந்தி புண்ணியம் நேச்சந்தி மாணவாக. புண்ணியத்தினுடைய பணம் ஒன்றி வேணுமா, ஆனால் புண்ணியத்தை ஆசைப்பட மாட்டானா. புண்ணியஸ்ய பலன் எச்சந்தி புண்ணியம் நேச்சந்தி மாணவாக. அது மாதிரி ந பாப பலம் எச்சந்தி பாபம் எச்சந்தி மாணவாக. பாபத்தினுடைய பலன் வேண்டாமா, பாபத்தை உண்டி எல்லாரும் ஆசைப்படுவாளோ. லோகத்தில் அப்படிதான் இருக்கு, எல்லாம் புண்ணியத்தை உண்டி ஆசைப்பட மாட்டா, புண்ணிய பலன் உண்டி வேணும். பாபத்தை நன்னா பண்ணுவா, ஆனால் பாப பலன் நம்மகிட்ட ஒட்டக்கூடாது. அப்படின்னா லோகத்தில் எல்லாரும் இருக்கா. அதனால இப்போ கஷ்டப்படுறதுன்றது யாருக்கும் பிடிக்கலையே இல்லையோ. நான் உடம்ப வருத்திண்டு நான் கர்மாவனை அனுஷ்டிக்கணும், அப்போ பிரம்ம வித்தியைக்கோசரம் நான் யாகத்தை பண்ணா கூட அதுக்கு திரவியார்ஜனம் பண்ணணும், திரவியத்தை சம்பாதிக்கணும், அதன் பிறகு மனுஷால சம்பாதிக்கணும், அவளை வச்சுட்டு யாகங்களை அனுஷ்டிக்கணும். அதனால் பணவியம் உடம்பு வியம் மனசு கஷ்டம் அனுகூலமாக எல்லாரும் இருக்கணும். அந்த சமயத்தில் ஆண்டியார் சண்டைப்படாமல் இருக்கணும், பசங்க சண்டைப்படாமல் இருக்கணும். எத்தனை இருக்கு எவ்வளோ கஷ்டம் இதில், இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் வந்து இதெல்லாம் அனிஷ்டம் தானே. அப்படியான யாகமானது பலத்துக்கோசரம் இல்லை, பக்திகோசரம் நீ பண்றேன்னு சொன்னியானாக்கா அங்க கூட அனிஷ்டத்துவம் வந்துருமே. அனிஷ்டம் எதுவோ அது அதர்மம் தானே. எனக்கு எது பிடிக்கலையோ அது அதர்மம் தானே. இவன் வந்து எப்படி சொக்கம் எனக்கு பிடிக்காதுன்னு நான் சொல்லணும், அந்த மாதிரி பக்தி யோகத்துக்கோசரம் பண்ணப்படக்கூடிய யாகங்கள்லாம் கூட கஷ்டமானது, அதனால் அதுவும் எனக்கு அனிஷ்டம். அப்போ அது கூட அதர்மமாக போயிடும். காமியகர்மா மாதிரி இந்த வர்ணாசிரம தர்மத்தை அனுஷ்டிச்சா கூட அது கூட கஷ்டமாக போயிடும். நம்ம நினச்சா நிச்சபடி 1000 காயத்ரி ஜெபம் பண்ணலாம், ஆனால் பண்ணுறோமோ? எனக்கு டைம் இல்லை, டைம் இல்லைன்னு சொல்லிட்டு 10 காயத்ரி பண்ணி மீதி காரியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா கஷ்டப்படுற மனசு இல்லை. ஒரே இடத்துல உட்காந்துட்டு பண்ணணும், மனசை அப்படியே ஏகாக்கிர சித்தம் வேணும், இந்த மாதிரிலாம் பண்ணுறது நமக்கு முடிய மாட்டேன்றது. அதனால நம்ம பண்ணுறது கிடையாது. 10 காயத்ரி பண்ணா போகணும், 20 எதுக்கு 10 காயத்ரி சொல்லிருக்கா? 10 காயத்ரி ஒன்று தான், 100 காயத்ரி ஒன்று தான், 1000 காயத்ரி ஒன்று தான். அந்த மாதிரிலாம் நினச்சி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதனால இது அனிஷ்டம் இது, ஆகவே அது கூட அதர்மமாக போயிடும். அதை நீ ஒத்துப்பியா? அதை ஒத்துக்கவே மாட்டேன். அதனால எனக்கு எது சாத்தியமாக இருக்கோ அந்த சாத்தியத்தை காட்டிலும் இப்போ எனக்கு சொர்க்கம் எனக்கு சாத்தியம், அந்த சொர்க்கத்தை அடையணுமே அது பரம சுகம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கு சாதனம் இருக்குது, அது ரொம்ப கஷ்டத்தை கொடுத்ததுன்னு வச்சுக்கோங்க, அது அனிட்ட சாதனமாக இருக்குது. அப்படின்னா யாரும் பிரவர்த்திக்க மாட்டார். நம்ம பண்ணுற காரியங்களில் லோகத்தில் இப்படி தான் இருக்குது. நம்ம ஏதாவது ஒரு காரியம் பண்ணுறோம், அதனால் எனக்கு பலன் என்ன கிடைக்கும்னு நம்ம பார்க்கணும். அந்த பலன் நான் கஷ்டப்பட்டு நான் அடையிறத பலன் குறைவாக இருக்குது. சாதனை மட்டும் ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னாக்கா எவனுமே அதை பண்ண மாட்டான், லோகத்தில் அதை எவனும் பண்ண மாட்டான். அதனால் ஒரு கர்மாவை அனுட்டிச்சான்னாக்கா எது எனக்கு சாதிக்கப்படணுமோ அந்த பலன் அதிகம், அதனுடைய சாதனம் இருக்கு பாருங்க அது குறைவான கஷ்டம் அப்படின்னு சொன்னாக்கா எல்லாரும் பிரவர்த்திப்பார். அதிகமான கஷ்டம்னாக்கா யாரும் பிரவர்த்திக்கவே மாட்டார். அதனால அது அதர்மம் தான், அது அதர்மம் அப்படிடும். அதிகமாக போயிடுச்சுனாக்கா நமக்கு கஷ்டமா அதிகமாக போயிடுச்சுன்னு சொல்லுங்கோ சாதனத்தை நோட்டிக்கிச்சே அது அதர்மமா போயிடும். இப்போ ஒருத்தன் வந்து குடிக்கிறான், இந்த இதெல்லாம் குடிக்கிறான், போத வஸ்துகள்லாம் இது பண்றான், அவனுக்கு எத்தனையோ அதனால கஷ்டம் இருக்கு. அதனால சுத்திரப்படம், அதெல்லாம் நரகாதி சாதனமா இருக்கு, அதனால அவையெல்லாம் அதர்மம். ஆனா இங்க அப்படி இல்லையே, யாகாதிகள் அவைகள்லாம் அனுப்பிச்சாக்க சொர்க்கம் கிடைக்கும். அது மாதிரி சித்தாந்தியா ஒரு விஷயம் ஒத்துருக்கா, என்ன ஒருத்தன் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். சித்தாந்தி என்ன ஒத்துருக்காருனாக்கா ஒருத்தன் பக்தி யோகத்தை அனுப்பிக்கிறான், பக்தி யோகத்தை அனுப்பிக்கச்ச அவனுக்கு மழை வேணும், தானியம் வேணும், அதான் சாப்பிடணும்,
அவன் நித்தியப்படி தீர்த்தாமரணம் முடியும். நித்தியப்படி தீர்த்தாமரணம்னாக்க அவனுக்கு ஜலம் வேணும், நதியில ஜலம் போகணும், அந்த மாதிரி குளத்துல இருக்கணும், கணத்துல இருக்கணும், பிள்ளை இருந்தால் தான் தீர்த்தாமரண முடியும். அதனால அவன் என்ன பண்றான், காரிய சிருஷ்டி பண்ணி அதை பண்ண இது பண்ணிக்கலாம். அதே மாதிரியாக தானியங்கள்லாம் நிறைய சம்பாதிக்கணும், அதெல்லாம் பண்றான் இப்போ. அது கூட காரணம் தானே, அது பக்தி யோகத்துக்கு இருந்தா கூட அந்த பக்தி யோகத்தை அனுஷ்டிக்கணும், அதுக்கு எனக்கு உடம்பு நல்லா இருக்கணும், நான் திருத்தாமரத்துக்கு போகணும், துணி ஆகணும், அது எவ்வளவு காரணம், அதுவும் காமியம் தானே. இப்ப அதுக்கு நீ என்ன சொல்லுவேன், அதுவும் போயிடுமா, உனக்கு அனுகூலம் ஒத்துக்கோ, உனக்கு பிரிகூலம் ஒத்துக்க மாட்டியா அப்படின்னு அவன் கேட்கிறான். அதனால இது எப்படி போனாலும் திருப்பி திருப்பி அடிச்சுட்டே இருக்கும். அதனால இது வந்து இஷ்டமான சொர்க்கம், அது அனிஷ்டம் இல்லை, அனிஷ்ட சாதனம் இல்லை, இஷ்ட சாதனம் தான் யாகாதிகள்லாம். அவைகளுக்கு தர்மத்துமே இருக்கட்டும், அதர்மத்துவம் சொல்ல வேண்டாம். அது மாத்திரம் இல்லை, இந்த ஸ்ருதியே சொல்றது பாபத்தை தான் இவன் வந்து கழிக்கிறானே தவிர்த்து புண்ணியத்தை கழிக்கிறதா சொல்லவே இல்லை. சர்வே பாப்மானஹா பிரதூயந்தே, பாபம் கர்மன சிரேஷ்யதே, பாபகர்மாவானது ஒட்டாது, பாபகர்மாக்கள்லாம் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியே நமக்கு சொல்லி கொடுக்கறது. ஆதரனாலையும் எங்க பட்சம்தான் அனுகூலமா இருக்கு, அதனால புண்ணிய கர்மாவை இங்க சொல்லல. ஆகவே புண்ணிய கர்மாக்களுக்கு நாசமோ அல்லது ஒட்டுதல் இன்மையோ கிடையாது அப்படின்னு பொறுப்பற்று சொல்றோம். அதுக்கு மேல நாம ஒரு கேள்வி கேட்கிறோம், அது நீ சொல்றது ரொம்ப தப்பு. ஏன்னாக்கா இப்ப புண்ணியம் வந்து விடுறானா இல்லையா, அவன் புண்ணியத்தை விடலைன்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு மோஷம் எப்படி கிடைக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி வந்துடுறது. ஏன்னா த சுகத துக்கதே தூணுதேன்னு வாக்கியம் இருக்கு. அதனால சுகதத்தையும் துக்கதத்து, சுகதன்னா புண்ணியம், துக்கதன்னா பாப்பம், இவைகள்லாம் விட்டுடுறான், எல்லாம் அழுகி போயிடுது அவனுக்கு அப்படின்னுட்டு வாக்கியம் இருக்கு. இப்ப அதெல்லாம் போனாதான் உனக்கு மோட்சம் கிடைக்கும். இப்ப இவனுக்கு எப்படி மோட்சம் கிடைச்சது, மோட்சம் எப்படி கிடைக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதற்கு பதில் வந்து ஸ்ருதியே சொல்றது என்ன சொல்றதுன்னு, யஹ அர்த்தஜ்ஞஹ இது சகலம் பத்ரமஸ்னுதே ச நாகமேதி ஞான விதூத பாப்மா அப்படின்னு இருக்கு. எவன் இந்த மாதிரி சொர்க்கத்தெல்லாம் ஆசைப்படுறானோ அவன் என்ன பண்றான்னாக்கா அங்க போய் சொர்க்கத்தெல்லாம் அனுபவிச்சிடுறான். சொர்க்கத்தெல்லாம் அனுபவிச்சுட்டு அதன் பிறகு மோஷத்தை அடையிறான்னு இங்க அர்த்தம். அதான் யா அர்த்தஜா இது கிளம்பினவன் சகலம் பத்ரம் அஸ்மிதை, மங்களகரமான புண்ணியகர்மா பலமான சொர்க்காதிகளும் அனுபவிக்கிறான். அபரசக நாகம் ஏதி, நாகம்னா சொர்க்கம், அதை அடைகிறான். ஞான விதூத பாப்மா, ஞான உபாசனத்தினால விதூத பாப்மா, பாபத்தை அழித்தவன், உபாசனத்தினாலே பாபத்தை அழித்தவன் அங்க போய் சொர்க்கத்தை அனுபவிச்சுட்டு அதன் பிறகு மோட்சத்தை அடைகிறான்னு சொல்றோம். இது அவனுக்கு என்ன விரோதம் வந்துடுத்து, நீயே ஒத்துன்றிருக்க வஸ்வாதி பத பிராப்தி தான் ஒத்துன்றிருக்க, வஸ்வாதி பத பிராப்தி புரஸ்தரம் மோட்சம். அந்த மது வித்தியை அனுட்டிச்சாக்க முதல்ல வசுவாதி பத பிராப்தி வரும், வசுவா இருப்பான், அதன் பிறகு மோட்சத்துக்கு போவான். அந்த மாதிரி இருந்துட்டு போட்டுவேன், அதனால புண்ணியகர்மாவும் ஒட்டாது, புண்ணியகர்மா நாசமாயிடும்னு சொல்லாத அப்படின்னுட்டு பூர்வபக்ஷியினுடைய ஆக்ஷேபம் இங்கே. அதற்கு சித்தாந்தம் சாய்க்கிறார், அதுவே தப்பு. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, ஒரு லட்சணம்னு ஒன்னுக்கு சொல்றோம், அந்த லட்சணம் அதுக்கு உண்டிதான் பொருத்தியா இருக்கணும். சர்வகாரணத்துவம் பிரம்ம லட்சணம் அப்படின்னு சொல்றோம், அனைத்துக்கும் காரணமா எது இருக்குதோ அது பிரம்மம் அப்படின்னு சொன்னாக்க அது ஜீவனுக்கு வராது, ஜீவனுக்கு அது வரவே வராது. அதனால அனைத்துக்கும் காரணம்ன்றது பகவானுக்கு உண்டிதான் பொருந்தும். அந்த மாதிரி நமக்கு எது எது அனிஷ்டங்களோ அவைகள்லாம் பாபசப்தாபேயங்கள், எது எது நமக்கு அனிஷ்டமா இருக்குமோ அதெல்லாம்
பாபந்தான், பாபசப்தத்தினாலதான் சொல்லப்படுறது. எது எது அனிஷ்டம்? நாம எல்லாரும் எப்படிப்பட்டவா? முமுக்ஷுக்கள். முமுக்ஷுக்களா போயிடுவே, நமக்கு இதெல்லாம் புரியாது, பிடிக்காது. இந்த மாதிரி அல்ப விஷயங்களை பிடிக்கவே பிடிக்காது. நம்ம ஸ்லோகம் ஏற்கனவே பார்த்துருக்கோம், அத்ய பிரபதி ஹே லோகாஹ யூயம் யூயம் வயம் வயம் அர்த்த காமபரா யூயம் நாராயண பராவயம் நாஸ்தி சங்கதி ரஸ்மாக்கம் யுஷ்மாக்கம் ச பரஸ்பரம் வயம் து கிங்கரா விஷ்ணோஹோ யூயம் இந்திரிய கிங்கராக அப்படின்னுட்டு தேசிகன் உதாரிச்சிருக்க. இந்த அதிகரணத்துல குமார தேசிகன் அதை உதாரிக்கிறார். இவர் இன்னிலேருந்து நீங்கள் நீங்க தான், நாங்க நாங்க தான். ஏன் அப்படின்னாக்கா, நீங்கள்லாம் அர்த்த காம பராணி, வெறும் பணம் காமம் இது ரெண்டு தான் உங்களுக்கு பிடிக்கும். காமம்னா வெறும் பொம்பளை இதுன்னு அர்த்தம் இல்லை. காமம்னாலே எதையோ ஆசைப்படுறோம் பாருங்க, அது எனக்கு புடவை வேணும், வஸ்திரம் வேணும், வேட்டி வேணும், வீடு வேணும், நகை வேணும், இப்படி ஆசை ஆசை ஆசை. அந்த மாதிரி பணம் 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 புத்தி. இந்த அர்த்த காம பராயுயம் நாராயண பராமயம், நாங்கள்லாம் நாராயண பராள். அதனாலேயே உங்களுக்கு எங்களுக்கும் இனிமேல் சம்பந்தமே கிடையாது. ஏன் அப்படின்னாக்கா, வயம்து கிங்கரா விஷ்ணுவோ, நாங்கள்லாம் விஷ்ணுவுக்கு தான் கிங்கராள். யூயம் இந்திரிய கிங்கராக, நீங்கள்லாம் இந்திரியங்களுக்கு தான் கிங்கராளா இருக்கீங்களோ. இந்திரியங்களுக்கு கிங்கராளா இருக்கிறதுனால உங்களுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்றார். இப்போ இவா சொல் அர்த்த காமம் சொர்க்கம் இதனாலலாம் ஆசைப்படுறவாட இந்த சாஸ்திரமானது என்ன பண்ணி எடுத்தோ, அவளை தள்ளிடுச்சு. வேண்டாம், உங்களுக்கு இதுவே வேண்டாம். ஏ தேவை நிறையாஸ்தாத ஸ்தானசிய பரமாத்மன, இவர் பெருமாளுடைய மோட்சம் அவனுக்கு சிவை குண்டம், அவனுடைய பரமபதம். அந்த பரமபதத்தை பார்க்கறது இந்த லோகத்துல பார்க்கிற சொர்க்கம், அந்த சுகம் அந்த சுகம் எல்லாம் இதுதான், நரக மாதிரிதான். அப்படின்னு என்ன அர்த்தம்? பெருமாளுடையது உண்டிதான் நமக்கு உபாதேயம், நீதி எல்லாம் அனுபாதேயம், அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. அதனால அதில் நாம பிரவர்த்திக்கவே கூடாது, நாம் அதில் பிரவர்த்திக்கவே கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்றது. ஆகவே இப்படி சாஸ்திரம் சொல்றதுனால இந்த லட்சணம் புண்ணிய சப்தத்துக்கும் பாபச பாபம்னா அர்த்தம், எது நமக்கு கீழே தள்ளிவிடுமோ அது அத்தனையும் பாபம்தான். நான் புண்ணியம் பண்ணே நான் சொல்றேன். நேற்று தான் ஒன்று பகவத்கீதையில் சொல்லிட்டு இருந்தேன், வந்து அமானித்வம் அதம்பித்வம் அப்படின்னு சொல்றார் பெருமாள். ஒரு இந்த உடம்பு இருக்குதே, இந்த உடம்புனாலும் நமக்கு எதை இதெல்லாம் எடுத்துக்கணும் தெரியுமோ, அமானித்வம். மகான்களை பார்க்கச்ச அவளை அலட்சியப்படுத்திட்டு நான் திமிர பிடிச்சி அலைஞ்சி அவளை அகர்வப்படுத்துறது பாருங்க, அது கூடாது, அது கூடவே கூடாது. அவளை போய் கைகூப்பின்னா இருக்கமே தவிர்த்து அவர்கிட்ட இந்த மாதிரி விபரீதமான சிந்தனை வரக்கூடாது. அமானித்வம் அதம்பித்வம். அதம்பித்வம்னு என்ன இருக்கும், எனக்கு புகழ் வேணும், எல்லாரும் என்னை கொண்டாடணும், அதுக்கோசரம் ஆடம்பரமா நான் நாலு பேர் சாதம் போடுற பாரு, நாலு பேர் நான் அன்னதானம் பண்றேன், வஸ்திர தானம் பண்றேன், அப்படி அப்படின்னு பண்றது. தானம்னா என்ன அர்த்தம், இந்த கை கொடுக்கறது இன்னொரு கைக்கு தெரியக்கூடாது, அந்த மாதிரி பண்றது தானே தானம். ஆனா டம்பத்துக்கோசரம் என்னை எல்லாரும் புகழணும், நான் பண்ணேன் நான் பண்ணேன்னு சொல்லிக்கணும், அதுக்கோசரம் சொல்றத போய் அது ஒரு முமுக்ஷுவுக்கு உபயோகம் இல்லை, தேவை கிடையாது. அதனால இந்த இடத்துல வந்து புண்ணியங்கிறதையே பாபசப்தாபிதேயமா தான் இருக்கிறது. அது எல்லாம் அதுலதான் லட்சணமே, நம்மளை தள்ளிடும். ஒன்னும் தெரிஞ்சுக்கணும் எல்லாரும், நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம்னா அதை அகங்காரமும் மமகாரமும் இன்னைக்கு வரக்கூடாது. நிறைய வாட்டி சொல்லிருக்கோம், அது வந்ததுன்னா நம்மளை கீழே போய் தள்ளிடும், அப்படியே கவுத்து போட்டு அடிச்சிடும் நம்மளை, நம்ம ரொம்ப அல்லாடுவோம். அதனால இந்த அகங்காரம் மமகாரமே வரக்கூடாது. நான் வந்து புண்ணியம் பண்ணேன்னு வந்துடும், நீங்க இந்த புண்ணியத்தையோ பாபத்தையோ பண்ணாம பெருமாளே சிந்தனை பண்ணிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அப்போ நமக்கு இந்த மாதிரி எதுவுமே வராது. அப்பதான் அவங்க சுரூபம் வந்துடுத்தேன், நான் தாசன், நான் சேஷன், அவன் சுவாமி, அவன் சேஷி
அப்படின்னு நமக்கு சுரூபம் ஞானம் வந்துடுச்சு. அந்த ஞானம் வந்துடுச்சுன்னு அடங்கி தான் போகணும். யாரை பார்த்தாலும் கையை கூப்பிட்டு போயிட்டு இருக்கோம், எல்லாருக்கையும் அடையன்னு நாம சொல்றோம். இதுதான் நம்ம சுரூபம். அதனால இந்த புண்ணியபாவங்கள்லாம் உற்றுணும், அது வாஸ்தவம். ஏன்னாக்கா இது நிஷேத சுருதி விஷயமா இருக்கு. பின்னாடி வாக்கியமே சொல்றாரு அவர். அதனால இந்த மாதிரி இவைகள்லாம் பாப லட்சணம் இந்த புண்ணியத்துக்கும் உண்டு. அதனால புண்ணிய கர்மா கூட பாபகர்மாவா தான் எடுத்துக்கணும். அதனால ஒரு பிரம்மவித்து இருந்தான்னாக்க அவனுக்கு இவைகள் எல்லாமே மோசம்தான், தேவையே இல்லை. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, இந்த மாதிரி இந்த இதை அனுபவிக்கணும், அதெல்லாம் யாருக்கும் சிந்தனை வரக்கூடாது, வராது. இதெல்லாம் தேவையே இல்லை. எதுவுமே பகவத்பரமாவே இருக்கணும். அதனால எல்லாம் முமுட்சுக்களுக்கு இதெல்லாம் இந்த சொர்க்காதிகள்லாம் நமக்கு நரக மாதிரி தான் இருக்கு. திராட்டி சொல்ற, நீ இல்லாம சொர்க்கமா இருந்தா கூட அது நரகம்தான் எனக்கு. நீ இருந்துட்டேன்னா நரகமே எனக்கு சொர்க்கமாகும், நரகமே சொர்க்கமாகும். நாமங்களுடைய நம்பி நரகத்துல போய் ரங்கநாதான்னு சொன்னான்னா போருமா, உடனே அந்த நரகமே அவனுக்கு சொர்க்கமா மாறிடுமா? ஏன்னா அது பகவத் சம்பந்தமா பொறுத்து. ஆனா பகவான் இல்லாம நம்ம சொர்க்கத்துல இருந்தா கூட அது நமக்கு திருப்தி வராது, அது நமக்கு தேவையில்லை. ஒரு முமுட்சுக்கு அது உபயோகமே இல்லை, அதனால அது சரியில்லை அப்படின்னு சொல்றது. ஆகவே நமக்கு அது பாபந்தான். அது மாத்திரம் இல்ல, சில சமயத்துல இருக்கு. அது என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, வந்து நான் நிறைய பேரை கூப்பிடுறேன், அப்ப சிவகிருஷ்ணவாள் வரா, சிவகிருஷ்ணவாள் நான் சேவிச்சேன்னு வச்சுக்கோங்கோ, அது எனக்கு பாக்கியம். என் பொண்ணு கல்யாணம் பண்ணணும், என் பொண்ணு கல்யாணம் பண்ணிச்சே நமக்கோசரம் வந்தா நிறைய வைதிகள், 100-120 பேருக்கு வந்தா கல்யாணத்தனை, சின்ன பொண்ணுக்கு பெரிய பொண்ணுக்கு 90 பேர் கிட்டத்தட்ட, என்ன சார் சுவாமி சிவசங்கர் சுவாமிலாம் மகான்கள், கருணாகராச்சார சுவாமி எல்லாரும் வந்தா, பெரிய பெரிய பண்டிதா எல்லாம். இப்ப இத்தனை பேர் வந்தான்னாக்க நான் என்னவோ அவளுக்கு கொடுத்தேன், ஏதோ எத்தினிச்சது, ஏதோ நான் கொடுத்ததா எனக்கு பெருசு? அவள்னா வந்து என் குழந்தைகளை அக்ஷர சேர்த்தா இல்லையா, அதுதானே எனக்கு பெருசு. அதனால அந்த பரம பாகவதானந்த சேர்க்கிறது வந்து விசேஷம் இல்லையா. நான் என் கல்யாணத்தை நான் வந்து தம்பத்துக்கோசரம் பண்ணினேன், அவள்லாம் வந்து என் குழந்தைக்கு ஆசீர்வாதம் பண்ணணும், அவளை என் குழந்தைகள் சேவிக்கணும், அதுதான் எங்க உத்தேசம். அதனால அதுதான் நமக்கு பிரதானம். எங்க மாமனார் சொல்லுவேன், எனக்கு அவருக்கு 80 நடந்தது, 60 நடந்தது, 1993 60, 2013 80 நடந்தது, அற்புதமான நிலைப்பாறாங்க. என் மாமனார் சொன்ன, இத்தனை சிவகிருஷ்ணவான மாத்துக்கு வந்திருக்கா, இந்த பாராயணம் முங்கிட போறதை இனியோட எனக்கு கஷ்டமா இருக்கு, ஆத்திரை எவ்வளவு ஆனந்தமா இருக்கு வேத கோஷம், இத்தனை சிவகிருஷ்ணவான நான் சேவிக்கிறேனே எவ்வளவு பாக்கியம். அதுதான் நமக்கு உத்தேசமா இருக்கணும். அந்த மாதிரி கர்மா பண்ண தப்பே கிடையாது. அதனால இவைகள்லாம் ரொம்ப விசேஷம், அதனால அது மாதிரி பண்ணணும். இன்னொன்னு ஸ்ருதி சொல்றது, ந சுகிருதம் ந துஷ்கிருதம் சர்வே பாப்மான அதோ நிவர்த்தந்தே. சுகிருதமோ துஷ்கிருதமோ எல்லாம் பாபங்கள் தான், அவைகள் அனைத்தையும் இவங்கிட்ட விடுபட்டு போயிடுறது அப்படின்னு சொல்றது. அதனால ரெண்டுமே சர்வசத்துவத்தினால சொல்றது, சர்வே பாப்மானஹான், புண்ணியத்தையும் பாபத்தையும் ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்து சர்வே பாப்மான அதோனி வர்த்தந்தே இவங்கிட்டே எல்லாம் போயிடுறது. அதனால பாப்மத்துவம் தான் இங்க இருக்கு புண்ணியத்து கூட. அப்படிப்பட்ட புண்ணியத்தை போய் பாபமா இருக்கக்கூடிய புண்ணியம் அது, ஏன்னா அது கர்வத்தை கொடுத்துரும், அகங்காரத்தை கொடுத்துரும். அதெல்லாம் நம்ம வந்து எல்லாரையும் சொல்ல தோணும், அப்படியே நான் அதை பண்ணேன், அவளுக்கு இத்தை பண்ணேன் அப்படின்னு நம்ம சொல்ல தோணும். அது மாதிரி தோணவே கூடாது. அது தோணிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அவன் பண்ண அத்தனையும் வியர்த்தமா போயிடும், அதனால அவனுக்கு மோட்சமே அடிபட்டு போயிடும். ஏன்னா அகங்காரம் வந்துடுச்சு, மமகாரம் வந்துடுச்சு, அது கூடாதுன்னு. அதனால பாபத்துவம் தான். ஆக பாபம் கர்மனை ந சிஷ்யதே,
அவன் பாப்மானோ விதூயந்தே விதூயந்தே, பாப்மான பிரதூயந்தேன்னா இருக்கு. அந்த பாபசப்தத்தினால புண்ணியம் கூட கிரகிக்கப்படுறது. அதனால இது வந்து இந்த பாபசப்தங்கள் எல்லாமே புண்ணியத்தையும் சேர்த்துதான் சொல்றது. அதனாலதான் தான் சுகது துஷ்டதே தூணதேன்னா வாக்கியம் இருக்கு. அதனால இன்னொரு விஷயம் இருக்கு, லோகத்துல இருக்கக்கூடிய புண்ணிய கர்மாக்கள்லாம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் ஒருத்த யாகம் பண்றான், யாகம் பண்ணினான்னாக்கா அவன் அது புண்ணியமா நினைச்சுன்னு பண்றான். அதே ஒரு அவைதிகன் இருக்கான், என்ன பெரிய யாகம் பண்றது நீங்க வந்து, அதுக்காக நான் ரெண்டு பேரும் சாதம் போட்டேன் பார், அதுதான் எனக்கு புண்ணியம், அதுதான் தர்மம்ன்றான். நான் தர்மம்னு சொல்றது அவனுக்கு ஒத்து வராது, அவன் தர்மம்னு சொல்றது எனக்கு ஒத்து வராது. என் ரெண்டாயிரத்துல வந்து கைங்கரியம் பண்ண அவன் அம்மாவுக்கு ஒரு 15 வருஷம் முன்னாடி. அப்ப என்னாச்சு, அண்ணா தம்பிகளுக்குள்ள ஏதோ சின்ன சின்ன வாக்குவாதம் வந்துருச்சு. அதுல ஒரு தம்பி கத்த ஆரம்பிச்சிட்டான், என்ன இது என்ன சொல்ல போறீங்க, நீங்க 12 பண்ணுங்க 12 போங்க, நான் பாட்டுக்கு போய்க்கிறேன், நான் பாட்டு அன்னதானம் பண்ணி வச்சுட்டு போயிடுறேன், போங்க 4 பேர் அன்னதானம் பண்ணிடுறேன், அதுவே எனக்கு சாத்த மாதிரி ஆகிட்டோம், என்னத்துக்கு கோதரை நான் இதெல்லாம் மாட்டி முடிக்கணும், சண்டையெல்லாம் எனக்கு இதுக்கு அப்படி. ஒவ்வொருத்தருக்கும் பாருங்க, ஒருத்தர் சுமட்டிக்கணும் சந்தையா பண்ணணும்ன்ற, இன்னொருத்த எத்தையா பண்ணிக்க கூடாதுன்ற, இன்னொருத்த பண்ணாட்டா போறதுன்ற, இன்னொருத்தர் என்ன சொல்ற நான் அன்னதானம் பண்ண போறேன்ற. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் தர்மம்ன்றது ஒவ்வொரு விதமா இருக்கும். அதனால இதுதான் சரி அதுதான் சரின்னு யாராலையும் சொல்லவே முடியாது. அதனால சைவ தர்ம சோ அதர்ம தம் தம் பிரதி நம்பவே அப்படின்னு இருக்குது. ஒருத்தனுக்கு தர்மமாப்படுறது இன்னொருத்தனுக்கு அதர்மமாப்படும், ஒருத்தனுக்கு அதர்மமாப்படுறது இன்னொருத்தனுக்கு தர்மமாப்படும். இதான் என் லோகத்துல பின்ன வச்சு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான டேஸ்ட், அதனால இதுதான் சரி இது தப்பு அப்படின்லாம் சொல்லவே முடியாதே. அதனால இது அதனாலதான் உபநிடதம் என்ன பண்ணிடுச்சோ, நீ எதை எதை தர்மம் தர்மன்றையோ அதெல்லாம் தள்ளிவிடும், புண்ணியம்னு சொல்றதே அதெல்லாம் தள்ளிவிடுவோம், அந்த அதான் நமக்கு தேவையில்லை. ஒரு மோட்சத்துக்கு எப்படி வேணும், புண்ணிய கர்மாக்கள் தேவையில்லை, பலத்தை அபேட்சிக்காம வித்யை கோசம் பண்ணப்படக்கூடிய கர்மாக்கள் தான் தேவை. அதுல கூட மொத்தம் அதுல வந்து திரவியம் சம்பாதிக்கணும், அது மாதிரி உடம்புல இது பண்ணணுமே கஷ்டப்படணுமேன்னா படு, அதுல என்ன வந்துருத்து, ஓ இதோ என் பொண்ணுக்கு பிரசவம் ஆக போறது, எனக்கு உடம்பு அல்லாட்டம்தான், எனக்கு பணம் செலவு தான், ஆனால் உடம்பு அல்லாட்டமா இருந்தா கூட எனக்கு ஆனந்தமா தான் இருக்குது, என் பொண்ணுக்கு பண்ண எடுக்கிறதே, நான் ஊராருக்கு நான் போய் உபகாரம் பண்ணல, என் பொண்ணுக்கு பண்ணிச்சு நான் சந்தோஷமா தானே பண்றேன், அது என் பொண்ணுக்கு பண்ணிச்சு அந்த செலவாகட்டும் எதுவாகட்டும் சந்தோஷமா பண்ணப்படுறது, அதனால அது என்ன தோஷம் வரப்போறது, அது கஷ்டமா, அது சொல்லுவாங்க சுகமான பாரங்கள், இவைகள்லாம் சுகமான பாரங்களா இருக்கிறது, அதை நம்ம பெருசுபடுத்தவே மாட்டோம், பஸ்ல போயிட்டே இருக்கோம், எவனோ ஒருத்தன் என் பக்கத்துல வாணிய மேல சாந்து படுத்துன்னு தான் சொல்லுவோம், அவனை தள்ளி விட்டுருவோம், நான் சரியா அப்படின்ட்டு. அதே என் பக்கத்துல என் பொண்ணு என் மடிகையை படுத்து தூங்கும், என் கிருஷ்ணி என் பேர சார்ந்து தூங்குவா, இப்ப நாம அவ பேர் சார்ந்துப்போம், இந்த உறவுகளுக்குள்ள அப்படி பண்ற சமயத்துல தப்பா தெரியாது, ஏன்னா அப்ப நாமோன்னு ஒரு எண்ணம் வருது. அந்த மாதிரிதான் இந்த பெருமாள் பெருமாள் கோதரம் பண்ற விஷயத்துல உடம்பு கஷ்டப்பட்டா கூட ஆனந்தமா இருக்கணும், நமக்கே ஆசையா இருக்கு கோயிலுக்கு பிரசாதம் பண்ணி தரணும்னா, நான் பண்ணி தரேன் நான் பண்ணி தரேன், போட்டி போடுறோம், பணம் செலவழிக்கணுமா நம்மளும் செலவழிக்கிறோம், அவாவா சக்திக்கு ஏற்ற மாதிரி பெருமாள் ஏழை பண்ணணுமா என்னால் ஏழை பண்றது முடியும் ஏழை பண்றேன், கூட போனோம்னா போடுறோம் சா, ஏதோ ஒரு கைங்கரியம் அந்த மாதிரி இதெல்லாம், அதனால தப்பு கிடையாது. ஆகவே இந்த புண்ணிய கர்மாலாம் இருக்கு பாருங்க, அவைகள்லாம் கூட இங்க மோட்சத்துக்கு விரோதமா தான் இருக்கு, அவைகள்லாம் மோட்சத்துக்கு விரோதமா இருக்கிறதுனால அவைகள்லாம் கூட தள்ளப்படணும், அவைகள்லாம் ஒட்டாது. உபாசனத்துக்கு அப்புறம் பண்ணப்படக்கூடிய புண்ணியகர்மா அது ஒட்டாது இவனுக்கு, புண்ணியகர்மாக்கள் அவைகளும் நாசமா போயிடும். அதனால இது வந்து சொர்க்காதிகளுக்கு குறிச்சு பண்றது இருக்குது பாருங்க, அதையும் பிரம்ம வித்தியை கோசம் அனுஷ்டிக்கிற யாகாதிகள் அவைகளையும் சம்பந்தப்படுத்தவே கூடாது. அதனால சர்வே பாப்மான பிரதூயந்தேன்னு சொன்னாக்கா புண்ணிய கர்மா பாப கர்மா ரெண்டுமே, அதனாலதான் அடிக்கடி பாஷ்யகாரரோ
சுவாமி தேசிக்கணும் உடப்பிரகாதிகாரம் இல்லைன்னு சொல்லுவா. புண்ணிய பாப ரூப கர்மா அப்படின்வா. புண்ணிய பாப ரூபமா இருக்கக்கூடிய கர்மாக்கள் நாசத்தை அடைஞ்சிடும், அவையெல்லாம் ஒட்டாது அப்படின்னா இங்க திருவள்ளம். அதனால எப்படி சொன்னாலும் இதுதான் சரி. ஆக புண்ணிய கர்மாக்களுக்கும் அழிவு உண்டு, அவைகள் நமக்கு ஒட்டாதுன்றதும் சரிதான். போன அதிகரணத்துல சொன்னது பொதுவாக கர்மான்னு சொன்னது. அந்த கர்மான்ற சப்தத்தினால பாபம் ஒண்ணி கிரகிக்கப்படுறதா புண்ணியமும் கிரகிக்கப்படுறதான் கேள்வி வந்தது. புண்ணியம் கிரகிக்கப்படாது, பாபம் ஒண்ணிதான் கிரகிக்கப்படும் புறப்பட்டு சொன்னோம். அதற்கு சமாதானம் அப்படி இல்லை. நம்ம சித்தாந்தத்துல புண்ணியம் கூட பாபமாத்தான் நம்ம கருதுறோம். அதனால எப்படி பாப கர்மாக்கள் போகுமோ அந்த மாதிரி புண்ணிய கர்மாக்கள் கூட பாப கர்மாக்கள் தான், அவைகளும் நமக்கு போயிடும், அவைகளும் போயிடும். ஆகவே எல்லாமே போயிடும் தான் இந்த அதிகரணத்தினுடைய சாரம். அதை முதல் ஸ்லோகத்தினாலும் இப்ப சாய்க்கிற இவ ஸ்லோகத்தை சேவிக்கலாம். தர்மஸ்ய அஸ்லேஷனாசௌ நஹி பரபஜனானுக்கிரகேண உபபன்னௌ தஸ்ய அகத்வ பிரசங்காத் ஸ்ருதிரபி ச பரம் பாப நிர்முக்திமாக போகைஹி தத் புண்ணியநாசோஸ்விதி யதி ந யதஃ காம்யமப்யஸ்ய பாபம் தஸ்மின் தல்லக்ஷ்ம சித்தே ந சுகிருதமிதி ச ஸ்ருயதே பாப்மதாஸ்ய. தர்மஸ்ய புண்ணியஸ்ய நர்த்தம் பாபம், பாபத்தை எதிர்த்தட்டு தர்மம், அதை பண்ண புண்ணியம்னு அர்த்தம். அந்த தர்மத்துக்கு அஸ்லேஷ விநாசோ நஹி, அஸ்லேஷ விநாசம், அஸ்லேஷம் ஒட்டுதல் இன்மை, ஒட்டாதுன்னு சொல்றது, விநாசம் அழிஞ்சு விடுறது, அது நஹி கிடையாது. என்ன பரபஜன் நீ என்ன சொல்லணும், பரபஜன அனுகிரகேன, பரபஜனம் பரம பரபிரம்ம உபாசனம், அந்த உபாசனத்துக்கு அனுகிரகமா இருக்கிறது. நீ ஒத்துன்றிருக்கியே கர்ம புண்ணிய கர்மாக்கள்னா அதாவது யாகாதிகள்னா இதுவா இருக்குன்னு, அதனால அது போயிடும் அப்படின்னுட்டு நீ வந்து சொல்ல முடியாது, உப பண்ணவும்னு சொல்ல முடியாது. அஸ்லேஷம் நாசமும் பொருந்தும், புண்ணிய புண்ணிய கர்மாவுக்கு அந்த மாதிரி பொருந்தும் அப்படின்னுட்டு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு அது இதுவரையும் சொன்னோம். சசிய அகத்துவ பிரசங்கா இல்லாத போனாக்கா அது பாபமா போயிடும். அது இஷ்டாபத்தி தான் அப்படின்னு சொன்னா இருந்துட்டு போடுமே, அது பாபம் தான் எனக்கு அப்படின்னு சொன்னாக்கா அதற்கு பதில் ஸ்ருதிரபிச்ச பரம் பாப நிர்முக்திமாக, ஸ்ருதி நதினமா சொல்லிட்டு பாபத்தினுடைய இது போது போறது, பாபத்தினுடைய நாசம் நிர்முக்தி அதுலேருந்து விடுபடுறது தான் சொல்றது. சர்வே பாப்மானு பிரதூயந்தே பாபம் கர்மன சிருஷ்யதேன, பாபசப்தம் தான் அங்க இருக்கு, புண்ணிய சப்தமோ தர்ம சப்தமோ அங்க இல்லவே இல்லை. அதனால அது இங்க இது இல்லை, இந்த இடத்துல அதனுடைய அசேஷமோ நாசமோ கிடையாது அப்படின்னுட்டு அவன் சொல்றான். சரி, அப்படியானாக்கா இவன் புண்ணியத்தை பண்ணிட்டான், இவனுக்கு அது பலன் வந்து அனுபவிக்கணும்னு இல்லையோ, அது அனுபவிக்கிறான் சொர்க்கத்தை. அப்ப நாசம் இருந்தாதானே வரும் மோட்சன்றது வரும், அப்படின்னா மோட்சம் எப்படி உனக்கு சித்திக்கும் அப்படின்னு கேட்டாங்க. அதற்கு பதில் போகைஹி, போகங்கள்னால யாகத்தை பண்ணா உபாசனத்தையும் அனுப்பிச்சான், யாகத்தினால சொர்க்க பலன், அந்த சொர்க்கத்தை போய் சந்தோஷம் அனுபவிக்கிறான். அத்தை அனுபவிச்சு முடிச்சவொடனே அதன் பிறகு மோட்சத்துக்கு போறான், இது என்ன தப்பு? அதனால போகைஹி தத் புண்ணிய நாசா அஸ்து, அனுபவிச்சதுனால அந்த சொர்க்கம் சொர்க்க அனுபவம் இருக்கு பாருங்களோ, அந்த சொர்க்க பலன் அது நாசத்தை அடையிட்டோம், அந்த கர்மா நாசா அஸ்து. இது எதி இப்படின்னு நீ பூர்வபக்ஷம் பண்ணினாக்கா என்ன அது சரி என்ன, அது அந்த பூர்வபக்ஷமே சரியில்லை. எதா காமியமபி அஸ்ய பாபம், அஸ்ய இந்த பிரம்மத்திற்கானே உபாசகன் அவனுக்கு காமியம் கூட பாபந்தான், காமிய கர்மம் அவனுக்கு பாபந்தான், பாபமான காமிய கர்மாவை போய் அவன் பண்ணுவானா?
அதை ஒத்துப்பானாம. அதனால காமியமபி அசிய பாபம், அவனுக்கு பாபம்தான். காரணம் என்ன அப்படின்னாக்க, இத்தனை நாள் சொன்னோம் பாருங்கோ, பாபம் அந்த புண்ணியன்றது ஒரு அகங்காரம் மமகாரத்தெல்லாம் கொடுத்து நம்மளை கீழே தள்ளிடும். நம்மளை கீழே தள்ளிடுத்துனாக்க நம்மளால திரும்ப எழுந்திருக்கவே முடியாது, ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால காமியமபி அசிய பாபம். ஏன்னா தஸ்மின் தன் லக்ஷ்ம சித்தே, தஸ்மின் இந்த காமிய கர்மா இருக்கு பாருங்க, அதுல லக்ஷ்ம சித்தே, லக்ஷ்மண லக்ஷணம்னு அர்த்தம். பாப கர்மாவுக்கு என்ன லக்ஷணம் சொல்லுமோ, நமக்கு அனிஷ்ட பிராப்தியை உண்டு பண்ணும், அனிஷ்டத்தை தான் நமக்கு உண்டு பண்ணும் பாபம்ன்றது. அந்த அனிஷ்ட பிராபகத்துவன்றது பாப லக்ஷணம்னா அது புண்ணியத்துக்கு இருக்கே, ஏன்னா புண்ணியமானது நமக்கு அனிஷ்டம் தானே. ஏன்னா வைகுண்டத்தை சேவிக்கிறவனுக்கு இது முக்கியமா, பெருமானை சேவிக்க போறோம், அங்க போய் இதர பிள்ளையா இருந்தா சேவிப்பான்னு நம்ம சிவேஸ்வரர், நமக்கு தேவையில்லை, சாட்சாத் பகவானே நமக்கு முன்னாடி வேணும். ஆனால் ஆச்சாரியால் சேவிக்கிறோம், ஏன்னா அவள்லாம் பகவதாள், அவளை சேவிக்க வேண்டியது நம்மளோட சுரூபம், பகவானையே நினைக்கிறவா. அதனால பகவானை சேவிக்கிறோம்னாக்க எதிர வர்ற வேற சுத்திர தேவதைகளை சேவிக்க மாட்டான். பெருமான் சொல்ற மயி பக்தின்மை அனன்ய யோகேன அப்படின்ட்டு, அதாவது எங்கிட்ட அனன்ய யோகேன பக்தி இருக்கணும், பக்திர வியபிச்சாரிணி அப்படிங்கிறார். மயி துணன்ய யோகேன பக்தி பக்திர் அவ்யபிச்சாரணி அப்படின்னு அந்த ஸ்லோகம் இருக்கு. அதாவது என்ன அர்த்தம், அனன்ய யோகேன அர்த்தம் வேற அல்ப விஷயங்கள்ல போகாம அல்லது சுத்திர தேவதைகளை பார்க்காம பகவான் பரமேகாந்தியா இருக்கணும். ஏகாந்தினா பிரமாணம் வந்து சேவிக்கணும், பரமேகாந்தினா மோட்சம் கூட தேவையில்லை நமக்கு, எல்லாம் அவந்து தான் அப்படின்னு நினைச்சுண்டு அந்த பகவத் பரமாவே இருக்கிறவன் தான் ரிஷவேஷ்ணவன், அவன் தான பரமேகாந்தி. அனன்யோக சப்தத்துக்கு அப்படி அர்த்தம் பண்றாரு, அதாவது தேவதாந்திரங்களை நினைக்காம பகவத் பகவான மாத்திரம் நினைச்சுட்டு போறது, அந்த சிந்தனையில இருக்கிறது தான் அனன்யோக சப்தத்துக்கு அர்த்தம். அதனால இங்கேயும் அப்படித்தான், நமக்கு அல்ப பழங்களை எவனை நம்ம எதிர்பார்க்கவே கூடாது, அல்ப பழங்கள்ன்றது நமக்கு தேவையே இல்லை. அதனால தஸ்மின் தல் லக்ஷ்ம சித்தே, அல்ப பழங்களை ஒருத்தன் ஆசைப்பட்டான்னு சொன்ன சொர்க்காதிகள்னா சொர்க்கேபி பாதபீதஸ்ய சைஷ்ணோர் நாஸ்தி நிர்பதி, சொர்க்கலோகத்துக்கும் போயிட்டான், தியாகம் பண்ணிட்டு அங்க போய் உட்கார்ந்துன்னு அனுபவிக்கிறான். அங்க என்ன அர்த்தம், இங்க சாதாரண வீட்டுல இருந்தோம்னா அங்க பங்களால போய் வேலை செய்யறோம், தேவலோகத்துல அங்க வேலை செய்யும் ஒரு சேவகன் மாதிரி. அவன் அங்க என்ன பண்ணுவான்னா, இந்த கர்மா எப்பம் என்னுடைய சொர்க்கத்துக்குரிய யாகம் இருக்கே அதனுடைய பலன் எவ்வளவு கொடுக்குமோ அவ்வளவு நாள் தான் இங்க இருக்க முடியும், அப்புறம் கீழே தானே வேணும், அதனால அதை பயந்துட்டே இருப்பேனும். அவன் சொர்க்கேபி பாதபீதஸ்ய க்ஷைஷ்ணோ, க்ஷைஷ்ணம் அழியக்கூடியது சொர்க்க அனுபவம் எல்லாம் நாஸ்தி நிர்வர்த்திகி, அதுல அவனுக்கு வந்து இதுவே கிடையாது, நிம்மதியா இருந்தவனே கிடையாது அவனுக்கு. அதனால அவனுக்கு அந்த துக்கத்தை தான் கொடுக்கும் சொர்க்க அனுபவம். இந்த மாதிரி லோகத்துல இருக்கக்கூடிய அனைத்து சுகங்களும் பிரபஞ்சத்துல அத்தனையும் நமக்கு துக்கத்தை தான் கொடுக்கும். எல்லாம் பகவத் பரமா பார்த்துட்டு பகவத் சிந்தனையிலேயே இருந்து மோஷத்தை அடைஞ்சுட்டாக்கா அதனுடைய சுகம்தான் நமக்கு ரொம்ப உபாதேயமானது, அதை விட்டுட்டு இதை மாதிரி நீங்க சொல்லக்கூடாது. அதனால தஸ்மின் தன் லக்ஷ்ம சித்தேகே, அதனாலதான் காமகர்மா கூட பாபகர்மா. அது மட்டுமா, ந சுகிருதம் ந துஷ்கிருதம் சர்வே பாப்மானஹா அதோ நிவர்த்தந்தேன்னு வாக்கியம் இருக்கு. சுகிருதம் புண்ணியம், துஷ்கிருதம் பாபம், அனைத்து இதை சொல்லி சர்வே பாப்மான அனைத்து பாபங்களும் அதோ நிவர்த்தந்தே அப்படின்னு இருக்கு. அதனால இவங்கிட்ட எல்லாம் போயிடுறோம் அப்படின்னா புண்ணியமும் போயிடுதுன்னு தான் அர்த்தம், அதுக்கு நாசம் இருக்கு, விரோதம் இருக்கு, இது அசுலேஷம் இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். அதனால என்ன சுகதம் விதிச்ச சுருயத்தை பாப்மதாசிய அசிய, இந்த புண்ணியகர்மா இருக்கே காமியம் அது கூட பாப்மத்துவம், பாபசப்தாவது பாபம், அது அதுவும் பாபம் உண்டு, அதுவும் பாபம் தான் அப்படின்னு ஸ்பஷ்டமா ஸ்ருதி சொல்றது, நாங்க எதவோ கற்பிக்கல, ஸ்ருதியை ஸ்பஷ்டமா சொல்லி எடுத்துருவாரு.
न सुकृतं न दुष्कृतं सर्वे पापमानः अतो निवर्तन्ते அதனால புண்ணியகர்மாவை பண்ணினாக்க அவைகள் நிலைக்காது அது முமுக்ஷுவுக்கு தேவையற்றது அதெல்லாம் ஆசைப்படவே கூடாது ஆசைப்பட மாட்டான் அவனுக்கு இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது அதனால் அவைகள்லாம் கூட அழிவோடு கூடினது தான் அவைகளும் இந்த பிரம்ம வித்தியினுடைய மகாத்மியத்தினால அந்த எப்படி பாபகர்மா போறதோ புண்ணியகர்மாவும் நாசத்தை அடைஞ்சிடும் அதுவும் நமக்கு ஒட்டவே ஒட்டாது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சத்தியம் முக்கியம் இப்போ இந்த ஸ்லோகம் சேவிக்கணும் தர்மஸ்ய ஸ்னேஷநாசௌ நஹி பரபஜனானுக்ரஹேனோபபன்னௌ தஸ்யாகத்வ பிரசங்காத் ஸ்ருதிரபி ச பரம் பாப நிர்முக்திமாஹ போகைஹி தத் புண்ணியநாசோஸ்திதி யதின யதஹ காமியமப்பிய பாபம் தஸ்மின் தல்லக்ஷ்ம சித்தே ந சுகிருதமிதி சூயத்தே பாப்மதாஸ்ய கவிராத்திகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ அஸ்து குரு பரம்பராயே நமஹ.